ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம்தான். அதை எப்படி மீள்வது என்பதை நினைத்து செயல்படும். பயப்படாதே, பயந்தால் அது உன்னை வீழ்த்தி விடும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நீ தைரியமாக எதிர்த்து போராட வேண்டும். ஒரு குறிக்கோளை அடைய நீயும் தினமும் அலைந்து கொண்டிருக்கின்றாய். நீ படும் வேதனையை நான் அறிவேன். கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லை. நீ ஓடினால்தான் தினமும் பொழுது போகும். நீ போகும் இடமெல்லாம் உன்னை மதிப்பதும் இல்லை. அவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன். உன் நாவகப்பட்டது எனது நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கின்றது. அந்த நாவினால் அவர்களை நீ தூற்றாதே. உனக்காக நான் உனது பாரத்தை சுமந்து கொண்டிருக்கின்றேன். அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல போகின்றேன். என்னுடைய தாமரை திருவடியில் முழுமையாக சரணடைந்து உன் மனதில் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் என்னிடம் கவனம் செலுத்து. உலகியல் வாழ்வின் மீதான கஷ்டங்களை விலக்கி உன்னை நான் பாதுகாப்பேன். இன்னும் சற்று நேரத்திலேயே உனது முகம் மலரும்படியான ஒரு நற்செய்தியை உன் காதில் விழும்படி நான் செய்வேன். உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவை பணமோ பொருளோ அல்ல. உன்னை எந்த சூழ்நிலையிலும் புரிந்து கொண்டு விட்டு விலகாத எந்த உறவாக இருந்தாலும், உன்னிடம் அன்பை காட்டினாலும், இறுதியாக உனக்கு எது நல்லது என்று தீர்மானிப்பது நான் தான். உன் நல்ல மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும். நீ எதற்காகவும் கலங்கி நிற்க தேவையில்லை. என் கண்களுக்குள் நான் உன்னை வைத்திருக்கின்றேன். பின்பு ஏன் நீ கலங்கி நிற்கின்றாய்? எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் என்று நினைத்து சந்தோஷப்படுத்தங்குமே. நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை. நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய நான் உனக்கு நிச்சயம் துணையிருப்பேன். நல்லது மட்டுமே நடக்கும். நீ உன் கடமையில் இன்னும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். என் செல்வமே, நீ எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது. உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை. அவர்கள் கூறியதை எண்ணி கவலைப்பட நீ கோழியும் இல்லை. நீ என் செல்ல குழந்தை. அவர்களின் அவதூறு பேச்சிற்கான பலனை அவர்கள் கண்டிப்பாக அனுபவிப்பார்கள். நீ கலங்காதே. நான் இருக்கின்றேன் உன் நிழலாக. என்றும் உன்னுடன் இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன். உன்னுடைய நீண்ட நாள் காத்திருப்பு முடிய போகின்றது. நீ கவலை கொள்ளும் பிரச்சனைக்கு கூடிய விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றேன். பிரச்சனை முற்றுகின்றது என்றால் அது ஒரு நல்ல முடிவை தானே தரும். நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்றாய். என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். என்னிடம் நீ பேசும் பொழுது வழிகளிலிருந்து நிவாரணம் பெறுவதை நீயே உணர்வாய். என் நிலையிலும் பிரியாத நிழலாய் நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.